அப்டேட் ஸ்பான்சர்ட் பை நெல்லை கருப்பட்டி காபி கடை. இப்போ வந்து ஷோவோட நெக்ஸ்ட் காலர் யாருன்னு சொல்லி பார்த்துடலாம். ஹலோ ஹலோ ஹலோ, ஹாய், வணக்கம். யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வெற்றி தர்மபுரியில இருந்து கால் பண்றீங்களா? சொல்லுங்க பிரதர், என்ன சாங் வேணும் உங்களுக்கு இன்னைக்கு? மயக்கிரிய சிரிக்கிரிய அந்த பாட்டு வேணுமா? சரி, ஓகே பிரதர், கண்டிப்பா அந்த சாங் போட்டுடலாம். அதை தொடர்ந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாமா? உங்க வீட்ல என்ன சுகர் யூஸ் பண்றீங்க? பிரவுன் சுகர் யூஸ் பண்றீங்களா? உண்மையாவா பிரதர்? எப்பயாவது யூஸ் பண்ணுவீங்க? ஒயிட் சுகர் தான் இல்லையா? சரி, ஓகே. இதுக்கப்புறம் வந்து அந்த ஒயிட் சுகரை டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஏன்னா அது வந்து நமக்கு நல்லதே கிடையாது. அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் சுகர் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அது வந்து சாப்பிடும் போது நம்ம உடம்புல இருக்க நிறைய பார்ட்ஸ் வந்து, ஒரு அஞ்சு வகையான பார்ட்ஸ் வந்து மெயினாக காலி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதையும் தாண்டி நமக்கு நிறைய விதமான பிரச்சனையெல்லாம் வரும். மெயினாக வந்து சுகர் ப்ராப்ளம் வர்றதுக்கு இந்த ஒயிட் சுகர் ஒரு மெயின் ரீசனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம கருப்பட்டி கலந்து கருப்பட்டியில் இருக்க அந்த மாதிரியான சுகர் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களை தெரிஞ்சவங்க எல்லாரையும் அவாய்ட் பண்ணிக்க சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே. விலியனூர்லேருந்து மூலக்குளம் ரூட்டில் கருப்பட்டி காப்பி அப்படின்ற மாதிரி ஒரு கடை இருக்குது, பார்த்துருக்கீங்களா? நீங்க ரொம்பவே அழகாக கால் பண்ணி பேசியிருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க அந்த கருப்பட்டி காப்பி கடைக்கு வந்து போயிருக்கிறாங்க. நிறைய பேர் அந்த சைடு போனாலே அதை ஒரு சைடு திரும்பி பார்க்காம யாராலையுமே போக முடியாது. ஏன்னா அந்த கடை அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து அந்த கடையோட அந்த லுக் எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். அதையும் தாண்டி அங்கே வந்து வேறு என்னென்னலாம் கிடைக்கும், காப்பி கிடைக்கும் பேர்லேயே வச்சுருக்காங்க, வேறு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே கருப்பட்டி அல்வா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த அல்வா வந்து எனக்கு அந்த அல்வா மேலே இருக்க ஒரு அட்ராக்ஷனோட அந்த கருப்பட்டி ஐஸ்கிரீம் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ரு ஒன்று சொன்னாங்க. என்னது இது கருப்பட்டி ஐஸ்கிரீம், அதை எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பசும்பால் கூட அந்த நேச்சுரலான ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேச்சுரல் ஃப்ரூட்ஸ்ன்றே எது இதில் தான்ப்பா செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது வந்து மாம்பழத்தில் செய்கிறாங்க, சப்போட்டா பழத்தில் செய்கிறாங்க, பலாப்பழத்தில் செய்கிறாங்க. சொல்லும் போதே நாக்கெல்லாம் ஊறுதில்லை. சரி, ஓகே, எல்லோரும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ அதை எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பசும்பால், சுத்தமான பசும்பால் எடுத்து அதுக்கப்புறமேட்டு நான் சொன்ன ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் அதை ஐஸ்கிரீமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் எதில் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மண் பானையில் வைக்கிறாங்க. நார்மலாக மண் பானையில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சு குடித்தாலே அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஐஸ்கிரீம் அந்த மண் பானையில் போட்டு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்ல, நினைக்கும் போதே உடனே போய் சாப்பிட போல இருக்குது. நீங்கள் யாரும் அந்த கடைக்கு போனதில்லை, அந்த கடையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதில்லை, காஃபி குடிச்சதில்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கண்ட கண்ட ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றதுக்கு நம்மளோட பாரம்பரியமான கருப்பட்டியை போட்டு செய்கிற ஐஸ்கிரீமை வந்து நீங்கள் எல்லாருமே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். இப்போது அந்த கருப்பட்டியிலேருந்து அந்த ஐஸ்கிரீம் தயாரிக்கிறாங்க இல்லையா, என்னென்ன மாதிரி ஐஸ்கிரீம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பசும்பால் மேங்கோ மண்பானை ஐஸ்கிரீம், அதை தொடர்ந்து சப்போட்டா ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் வந்து பலாப்பழ ஐஸ்கிரீம், அப்புறம் கருப்பட்டி ஐஸ்கிரீம். இதெல்லாம் வெறும் பானையில் மட்டும்தான் கிடைக்குமா? எனக்கு பானை அந்த இதெல்லாம் பிடிக்காது. வேறு இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தொன்னை இருக்கு இல்லையா, தொன்னை வந்து இந்த இதெல்லாம் கொடுப்பாங்களே கோவிலெல்லாம், அந்த மாதிரி தொன்னையில் ஐஸ்கிரீம்லாம் வச்சு கொடுக்குறாங்க. இந்த இதில் கிடைச்ச ஃப்ளேவர்ஸ் வந்து எல்லாமே அதில் கிடைக்கும். அதையும் தாண்டி இந்த நட்ஸு போட்ட கருப்பட்டி, அதுக்கப்புறம் பிளைன் கருப்பட்டி ஐஸ்கிரீம், இந்த மாதிரி இன்னும் பல டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியான ஐஸ்கிரீம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் பிரியராக இருந்தீங்க, காஃபிலாம் பிடிக்காது ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் அந்த கடையை விசிட் பண்ணணும். அதையும் தாண்டி அந்த கருப்பட்டி அல்வா இருக்கே, அல்வா பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா கருகருன்னு இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாயில் வச்சா கரையிறதும் தெரில, உள்ளே போகிறதும் தெரில. இவ்வளோ டேஸ்ட்டெல்லாம் விட்டுட்டாப்பா நம்ம கண்ட கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இப்போ வந்து அந்த கருப்பட்டி காப்பி, கருப்பட்டி அல்வா, கருப்பட்டி ஐஸ்கிரீம், அதெல்லாம் தாண்டி வேறு என்னென்னலாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஐட்டம் எது நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எள்ளுருண்டை அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லி தெரில. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் அது. அதையுமே வந்து இவங்க கருப்பட்டி போட்டு தான், ஒரு நோட் ஒன்று சொல்லிக்கிறேன், இவங்க செய்கிற எல்லா ஸ்வீட்டையுமே வந்து கருப்பட்டி மட்டும்தான் போட்டு செய்கிறாங்க, மற்றபடி எந்த ஆடட் சுகருமே போடல. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் குட்டி குட்டி பசங்களாம் இருக்காங்க, அந்த பசங்களுக்கு நம்ம எதாவது வாங்கி போய் கொடுக்கணுமே அப்படின்ற ஃபார்மாலிட்டிக்காக ஒரு மிச்சர் பாக்கெட்டையோ ஒரு காராபூந்தி பாக்கெட்டையும் வாங்கி போய்ட்டு நம்ம வீட்டில் கொடுப்போம். அந்த மாதிரி கொடுத்து அதை அந்த குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆர்கானிக்
ஆர்கானிக்காக நீங்கள் எதனா ஒன்று வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைங்களுக்கும் நல்லது, வாங்கிட்டு போய் கொடுத்தவங்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான பொருளை வாங்கிட்டு போய் கொடுத்துருக்கோம், அதை சாப்பிட்டுட்டு அந்த குழந்தைங்களுக்கு நல்லது தான் நடக்குமே தவிர எந்த கெட்டதும் நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு மன நிம்மதியோடு நீங்கள் வந்து இருக்கலாம். இப்போ வந்து அங்கே என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாலையா, அதை வந்து ஒரு லிஸ்ட்டு மாதிரி பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு இருக்குது, எள்ளு மிட்டாய் இருக்குது, கோவில்பட்டி ஏலக்காய் கடலை மிட்டாய் இருக்குது, அதே மாதிரி கோவில்பட்டி கருப்பட்டி கடலை மிட்டாய் இருக்குது, சில்லு கருப்பட்டி அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்குது. இந்த ஐட்டம் எத்தனை பேர் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். சில்லு கருப்பட்டி அப்படின்றது ரொம்பவே ஸ்வீட்டான ஒரு ஸ்வீட்டுங்க, அது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா பாண்டிச்சேரியில் வேறு எங்கேயுமே கிடைக்காது. நம்ம வில்லியனூர் டு மூலக்குளம் ரோட்டில் வந்து நீங்கள் இப்போ மூலக்குளத்துலேருந்து வில்லியனூர் சைட் போகிறீங்க அப்படின்னா ரைட் சைடு இருக்கும், வில்லியனூர்லேருந்து மூலக்குளம் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு அதுக்கு அட்ரஸ்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க, நீங்கள் லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ திரும்பி போயினே வாங்க. இருக்கிறதுல எந்த கடை பயங்கர அட்ராக்டிவாக சூப்பராக பார்க்கவே செம்மையாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த கடையில் வண்டியை நிறுத்துருங்க. தட் இஸ் கால்டு கருப்பட்டி காப்பி அப்படின்ற மாதிரி போர்டு ஒன்று போட்டிருக்கோம், அந்த கடை உள்ளே போயிட்டு இப்போ நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சாப்பிடலாம். அதையும் தொடர்ந்து கேரட் மைசூர் பாக்கு செய்கிறாங்கப்பா, கேரட்லலாம் மைசூர் பாக்கு செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்களால முடியும், அதுதான் கருப்பட்டி காஃபியோட ஸ்பெஷலு. கேரட்டில் மைசூர் பாக்கு செய்வாங்க, பலாப்பழத்தில் மைசூர் பாக்கு செய்வாங்க, அதுக்கப்புறம் வந்து கருப்பட்டியில் மைசூர் பாக்கு செய்வாங்க. இந்த மாதிரியான மைசூர் பாக்கெலாம் வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு கேட்கும் போதே நல்லா சூப்பராக இருக்கே, சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா உடனே நீங்கள் வந்து கிளம்பி போயிட்டு அவங்க கடையை ரீச் பண்ணி அந்த கடையில் என்ன நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆரையை ஆரஞ்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்துருங்க. அதையும் தொடர்ந்து ராகி மிக்சர் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது, மிக்சர் எப்படி ஓமத்தில் போடுவாங்க, ராகியில் இல்லாமல் போடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்க போடுறாங்க, ஏன்னா இவங்க ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கடை அவங்க. அதுக்கப்புறம் வந்து கம்பு நெய் லட்டு, அதுக்கப்புறம் கடலை லட்டு, கருப்பு உளுந்து நெய் லட்டு, எள்ளு லட்டு, திணை லட்டு, சிறுதானிய லட்டு, பாசிப்பயிறு லட்டு, அந்த மாதிரி பல லட்டுகள் வகைகளும் இவங்க வச்சுருக்கிறாங்க. இப்போ சொல்ல ஆரம்பித்தா சொல்லினே போகலாம் போல, அவ்வளோ இது வச்சுருக்கிறாங்க. சரி ஓகே, இப்போ அவங்க கேட்ட மாதிரி சூப்பரான ஒரு சாங் பார்த்தலாம், கருப்பட்டி காப்பி கடையை பற்றி இந்த சாங் முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம். ஓகே, ஆன் யுவர் ஸ்கிரீன்ஸ். அனைவருக்கும் சிறந்த அன்பளிப்பு சரிகமா கார்வா.